ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கப் ஆஃப் சினிமா. ஆக்சுவலி நம்ம கூட இன்றைக்கி இருக்கிற செலிப்ரிட்டி யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி அருண் விஜய் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஃபேர் அண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா பியூட்டிஃபுல்னு ஆக்சுவலி லேடிஸ் தான் சொல்லுவாங்க, பொண்ணுங்களை தான் சொல்லுவாங்க, ஆனால் சாரை சொல்லலாம் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு. என்ன இன்ட்ரோ கொடுக்குறேன்னு தெரியல சார், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிலிம் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க இப்போ. ஸோ அதனால் ஹோல் தமிழ் ஆடியன்ஸும் வந்து உங்களை பார்க்குறதுக்கு எங்கே டிவி மூலமாக பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான். ஸோ வெல்கம் டு த ஷோ சார். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம வந்து ஒரு கலை குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். ஸோ அப்பா அப்படியே வந்தது, இதனால தான் நீங்கள் வந்து ஆக்டர் ஆனீங்களா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எய்ம் இருந்துச்சா சின்ன வயசுலேயே? ரொம்ப வேலையாக வந்துட்டு நம்ம 17 வயசில் வந்தேன். ஸோ அப்பா வந்து ஒரு ஃபேசினேஷன் தான், அப்பா வந்து ஒரு நடிகர், அவங்கக்கிட்ட வந்து 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 ஆட்டோகிராஃப் வாங்குறது, எல்லா ஆக்டர்ஸும் மீட் பண்ணுறது, ஒரு செட்டுக்கு போகும்போது அந்த மரியாதைகள், ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேசினேஷன் சொல்லணும். அதை டிவியில் பார்க்கும்போது எல்லோரும் வந்து ரியாக்ட் பண்ணுறது, ஸோ அதை பார்த்து தான் எனக்கு உள்ள அந்த ஒரு ஆசை வந்துட்டு இருந்துச்சு. பட் இவ்வளோ சீக்கிரமாக வருவேன் அந்த டைமில் வருவேன்றது எனக்கு தெரியல. இட் ஹேட் டு ஹேப்பன், வந்தாச்சு. பட் அது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி ரொம்ப கம்மி அந்த டைம், ஏன்னா 17 வயசில் என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அதுதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஒரு ஆக்டர்ன்ற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து, ஒரு ஆக்டர் ஃபேமிலியில் ஒரு பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி தான் ஈஸியாக இருந்துச்சு தவிர, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது பின்னாடி இன்னும் ஒரு பேர்டனாக தான் ஒரு சில கட்டங்களில் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வர்றதுன்றது இட் டுக் மீ ஸோ லாங். ஸோ எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கடினமானது அப்படிங்கிறது தான். நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ அது வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியும். ஸோ சஸ்டெயின் பண்ணல, ஸோ அது ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிவா இருக்குது. ஸோ அப்பா வந்து உங்களை அப்படியே மோல் பண்ணிகிட்டே இருப்பார்ல, சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போ? அப்பாவா எதுவுமே பண்ணலை, ஏன்னா அப்பா வாஸ் டூ பிஸி. எங்களை வந்து அப்போது கவனிக்கிற டைம்லலாம் அப்பா இல்லை. அப்போ அந்த டைம் பிஸி, அது பயங்கர பிஸியாக இருந்தாங்க. எல்லாமே அம்மா தான், ஆக்சுவலாக அம்மா தான் வந்து எது சொன்னாலும் ஓகே, அப்பாட்ட வந்து பெர்மிஷன் வாங்குறது அம்மா தான், அது எல்லா வீட்லேயும் அப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து நிறைய வெறும் படிப்புன்னு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அப்போயே நான் கற்றுக்கிட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்பா, இருக்கட்டும் இல்லைனா படிப்பு கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நான் நிறைய பண்ணேன். அது எல்லாமே வந்து எனக்கு நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய யூஸ் ஆச்சு, அதுதான் என்ன சொல்லணும். பட் இஸ் ஒன் பாயிண்ட் எனக்கு வந்து ஹெல்த், என்னோடய ஃபிட்னஸ்க்கும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அது அப்போது நம்ம சின்ன வயசில் என்னெல்லாம் கற்றுப்போமோ அதெல்லாம் கற்றுட்டு தான் இருந்தேன். இந்த கராத்தே போனேன். நம்ம இப்போ சினிமாக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அது சினிமாவுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஐ ஸ்டார்ட் ட்ரைனிங் சிலம்பம், சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஜிம்னாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இப்போ டான்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் முன்னாடிலேருந்து நமக்கு இருக்கும். நான் பரதநாட்டியம் கிளாசிக்கல் எனக்கு சின்ன வயசுலேயே கற்று விட்டாங்க. நம்ம சிஸ்டர்ஸ்லாம் பண்ணும்போது என்னையும் ஆட விட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு ஒரு பாயிண்டில் எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஷையாக ஃபீல் ஆவேன், ஏன்னா அங்கே போயிட்டு உட்காந்து அரமண்டி போட்டு தை யார் தை எல்லாம் கேர்ள்ஸ் ஃபுல்லாக அதில் நடுவில் நான் தின்னப்பா இது நம்ம ஏதோ வேறு ஜோனில் இருக்கிறோமே இங்கே அப்படின்ற மாதிரி. பட் இது இட் ஹெல்ப் மீ அலாட் ஆக்சுவலாக. அது வந்து அந்த பேஸ் வந்து இப்போது என்னால் வந்து ஒரு 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 பாட்டு போட்டோடனே இமீடியட்டாக என்னால் ரிதம் ஆட முடியுதுன்னா ஐ திங்க் தட்ஸ் த பேஸ். ஸோ நோ வண்டர் எல்லோரும் சொல்லுவாங்க கிளாசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா பேஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் அது இட் ஹேப்பன் தட் டைம். பட் நடுவில் கொஞ்சம் பய ஒரு ஷையாக ஃபீல் பண்ணி தான் ஐ டென்ட் டூ மச், பட் இட் இட்ஸ் ஹெல்பிங் மீ அவுட் நவ். ஸோ அது அருண் விஜய் அப்படின்னாலே வந்து ஓகே டான்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு உங்களோட ஆரம்பகட்ட ஃபிலிம்லலாம் வந்து ரொம்ப நிறைய ப்ரைஸிங் கிடைச்சதை கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ டென்த்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ அப்பா வந்து இல்லை அதெல்லாம் போகக்கூடாது, எஜுகேஷன் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னென்ன எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதுலேயே வந்து அப்பா எனக்கு கொஞ்சம் மீசை லைட்டாக வந்துருக்கும். அப்போயே நான் 9th 10th படிக்கும் போதே எனக்கு மீசெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அது அப்பாவோட ஹெரிடிட்ரி, அது என்னை பார்த்தா நான் இதோட 11th 12th படிக்கிறேன்னு நினச்சிப்பாங்க. அப்போயே மெச்சூராக தெரியும் அப்போயே. ஸோ அதான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது கூட ஐ வாசன் தட் சீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டிஷ் ஃபேஸ் இருந்தாலும் ஒரு மெச்சூரிட்டி இருந்து ஒரு பெரிய ஆளுக்கான ஒரு விஷயம் இருந்துருக்கு. ஏன்னா மிஸ் முஷெல்லாம் திக்காக வந்துருச்சு, அது ஒரு ஒருத்தங்களோட ஹெரிடிட்ரி. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா இப்போது
பையன் வந்து நல்லா இருக்கானே பார்க்குறதுக்கு, மெச்சூர்டாக இருக்கானே அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் டென்த்து படிச்சுட்டு இருந்தேன். அப்பா வந்து அம்மா வந்து வாஸ் லைக் டெட் அகேன்ஸ்ட், முடிக்கணும் படிப்பு முடிக்கணும். பட் துரத்து வந்து இப்போ டுவெல்த்து படிக்கும் போதே, டுவெல்த்து முடிக்கிறேன் எனக்கு ஐ ஸ்டார்டட் ஆஃப் த திங், லாயலாக ஜாயின் பண்ணுறேன், ஐ ஸ்டார்டட். ஸோ அதுதான் இட் ஆல் ஹேப்பன் ஃபாஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, கார் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, அது என்ன ஸ்கை டைவர் லைசன்ஸ் அருண் விஜய் சார்? இல்லை, ஐ ஆல்வேஸ் லைக் டு டூ சம்திங் அட்வென்ச்சரஸ். ஸோ ராஃப்டிங்காக இருக்கட்டும், மேபி டெசர்ட் ட்ரைவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு ஆசை. பஞ்சி ஜம்பிங்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது நம்மளை வந்து பயங்கரமாக த்ரில் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா ஸ்கை டைவ். மேலே ஒரு 18,000 அடிலேருந்து குதிக்கிற ஒரு விஷயம், அதுவும் குதித்து பறவை மாதிரி பறக்கிறதுன்றது வந்து அன்இமேஜின். நம்ம சூப்பர்மேன் பார்த்துருக்கோம், பட் சூப்பர்மேனை வந்து நம்ம நேராக நம்ம ஒரு சூப்பர்மேனாக இருந்தால் எப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த ஒரு ஒரு 55 seconds அங்கே அந்த நடு ஏரில் ஒன்றுமே இல்லாமல் எதையும் பேரஷூட் ஓப்பன் பண்ணாமல் ஒரு சூப்பர்மேன் மாதிரி போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் யூ கெட் இட். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் இப்போ கிட்டத்தட்ட 69 தடவை ஜம்ப் பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஜம்ப் பண்ணி முடித்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு புது மனுஷனாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா இட் இஸ் நத்திங், இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் எ ரிஸ்கி திங். பட் அதெல்லாம் மீறி உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ஸ்டேபிள் பண்ணக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கிளியர் கட்டாக நம்ம வந்து திங்க் பண்ணுறதுக்கான உதவுச்சு எனக்கு. அது ஒரு ப்ளஸ்ஸு அந்த விஷயத்தில். பட் அது எதுக்கு ஓகே சொன்னது, வீட்டில் ஒய்ஃப் வாஸ் பிக் என்கரேஜ்மெண்ட், அவங்க தான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. வீட்டில் அம்மா அப்பா வேணான்ட்டாங்க, பட் ஷீ செட் யூ டூ இட் அப்படின்னாங்க. அது ஆக்சுவலாக படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐ வில் பி யூஸிங் இட் இருந்தேன் நான் ஒன்ஸ். ஆக்சுவலி அது ரியலாக பண்ணுவீங்க? இது தட்ஸ் வாட் ஐ பீன் ட்ரெயின் அண்ட் இட்ஸ் பேஷனாகவும் ஆகிடுச்சு. அது மொத்தம் 7 ஓனர்ன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு வாரத்தை அப்படி தொட்டுட்டு அப்படி கீழே வந்துட்டீங்க நீங்கள். எப்படி இருந்துச்சு சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ ஒன்றுமே இருக்காது, ஒன்லி அப்படியே கிளவுட்ஸ் தான். ஸோ அதான் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் மாதிரி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும், யூ ஹேவ் டு பி தேர் டு டூ இட். அந்த சில்லுன்னு காற்று உங்கள் மேலே, அந்த ஸ்பீடில் நீங்கள் வருவீங்க. அதாவது 1000 அடி 5 செகண்டில் நீங்கள் கீழே ட்ராப் ஆவீங்க. 1000 feet is like 5 seconds யூ வில் பி ட்ராப்பிங் டவுன். ஸோ அந்த நான் 18,000 அப்படின்னா நம்ம வந்து 4,000 அடி, நான் 4,500 feet ஒரு 5,000 feet நம்ம வந்து பேராஷூட் ஓப்பன் பண்ணுவோம். 5,000 feet ஓப்பன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேலன்ஸ் செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 to 58 seconds வி வில் பி இன் மிட் ஏர் வித் அவுட் எனி திங், வில் ஜஸ்ட் பி ஃப்ளைங். அது வந்து நீங்கள் 360 பண்ணும் போது நீங்கள் ஃபுல் பேஸையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு அந்த இந்த வியூ இருக்குல்ல, அந்த பேர்ட் வியூ இருக்கு இல்லையா, அட் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதுதான் அந்த ஒரு ஹையே, அது வேறு. அது என்ன ஒரு டென்ஷன், என்ன ஒரு இது இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு பண்ணணும்னு தோணும். பட் என்னென்னா யூ ஹேவ் டு புட் தட் எஃபர்ட். உங்கள் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் அது பண்ண முடியும். பிகாஸ் அதுக்கு உங்களுக்கான டைம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி. எங்களுக்கு வந்து ஆல்டிமீட்டர் கையில் இருக்கும், எத்தனை அடியில் நம்ம இருக்கோன்றது இங்கே அப்படியே இறங்கிட்டே இருக்கும், நம்ம கீழே போக போக. ஸோ நம்ம அப்பப்போ நம்ம இப்படி தான் எங்களோட பொசிஷன்னா அப்பப்போ நாங்கள் இப்படி பார்த்துப்போம், இதை பார்த்துக்கணும். ஸோ அந்த பொசிஷனே எங்களோட வந்து இப்படி பெண்டாக இருக்கும், பின்னாடி ஆர்ச் பண்ணணும். அதுவே ரொம்ப நேரம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வலிக்கும். பட் ஆனால் எங்களுக்கு அது அதான் ப்ராக்டிஸ். ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அந்த போர்டில் நாங்கள் ஃபுல்லாக அந்த பொசிஷன்லேயே இருக்கணும், காலை பின்னாடி இப்படி இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் இப்படி பெண்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த ஆர்ச் பொசிஷனில் இருந்தால் தான் நீங்கள் மிதப்பீங்க இப்படி. ஓகே, நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா இப்படி இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த பேலன்சிங்கே நிறைய பேருக்கு வராது பண்ணும் போது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, விண்ட் டனல்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக விண்ட் பண்ணி அதில் உங்களை பறக்க விட்டு நீங்கள் பேலன்ஸ் ஆகுறீங்களான்னு. பேலன்சிங் கிடைக்கிறதுக்கே சில பேருக்கு பண்ண முடியாமே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல எத்தனை ஜம்ப் பண்ணாலும். ஸோ இட் இஸ் ஆல் ஹியர் அண்ட் ஃபிசிக்கலாக யூ ஹேவ் டு பி ஃபிட். பேசிக்கலாக ஏமா ஆக்டர் ஸ்டூடெண்ட், ஆக்சுவலி எனக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக்சுவலி யாரும் கேட்டிருக்காங்களா இது உங்கள்கிட்ட? யா அது கேட்டிருக்காங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அஜித் சார்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு டெல் இம் எவ்ரி திங் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அட்வென்ச்சரஸ் பர்சன். அவர் வந்து ஆமாம், ஹீ இஸ் வெரி குட் அட் இட் அண்ட் ஸோ அதில் அவர் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பார் என்ன ஏதுன்ட்டு. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். குழந்தைகள் இது அகேன் இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டுருங்க, அப்பா வந்து ஹீரோ, நம்ம வந்து ஸ்க்ரீன். ஏன்னா இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டான் என்னோடய பையன், இஸ் 6.5 years old. அவன் பயங்கர எக்ஸைட்டடு.
ஏன்னா முன்னாடி கேட்பாங்கன்னா எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இல்லைப்பா டேடி ஆக்டர் ஆக்டர் அப்படின்வான். ஸோ அவனுக்கு அது ரியலைஸ் இப்போ தான் பண்ணுறான். ஸோ இட்ஸ் நைஸ் டு சீ தட் தே ஆர் எக்ஸைட்டட் அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங். ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு கிடைக்காது, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கிடைக்கும். எதை பற்றி பேச வரேன் அப்படின்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிமே ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு விஷயத்தில் சைன் பண்ணிங்க. ஸோ அது சில காரணங்களால் தள்ளி போச்சு. தொடர்ந்து ஒரு 20-23 வருஷம் உங்களோட ஃபிலிம் ஜேர்னியில் நிறைய விஷயங்களை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வெற்றிகள், நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டீங்க. திடீர்னு சிசிவியில் ஏஆர் ரஹ்மான் சாரோட நீங்கள் வந்து மியூசிக்கில் வந்து ஆக்ட் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு அந்த ஃபீல்? அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அது நான் என்ன சொல்ல முடியும், ஏன்னா இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஒரு 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 ஏக்கம் என்னென்னா, நம்ம பண்ண முடியாத அந்த ஒரு ஏக்கம் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இப்போ அது பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதுக்கான சந்தோஷம் எல்லையே இல்லை. அதுவும் இல்லாமல் சிசிவியில் அவர் பிச்சு எடுத்திருக்காரு, வேறு மாதிரி காட்டியிருக்காரு. எல்லாருக்கான பிஜிஎம்மாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ்க்கான ஒரு விஷயமாக இருக்கட்டும், சாங்ஸை அவ்வளோ அழகாக ப்ளேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி, அண்ட் ஸ்பெஷலி ஐ எம் ரியலி லக்கி தட் ஐ ஹவ் காட் த பெஸ்ட் ட்ராக். என்னோடய இன்ட்ரடக்ஷனில் ஒரு சூப்பர் ட்ராக். எல்லாருமே அதான் ஒரு வேளை அவர் நினச்சிருப்பாரோலாம், இப்போ ஏன் நம்ம அவனுக்கு பண்ண வேண்டியது, இப்போ அவனுக்கு ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த இந்த சேலஞ்சஸ் அந்த அந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு வந்து ஆஹா ஓகே சார் உள்ளே இருக்காரு. ஸோ வி வர் சாட்டிஸ்ஃபைட், ரியலி ஹாப்பி. சூப்பர். அது நீங்கள் வந்து ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வரும்போது சாரோட பிஜிஎம், உங்களோட ஃபேஸ், ஹவ் யூ ஃபெல்ட்? சி, என்னோட அந்த எக்ஸைட்மெண்ட் தான் ஆடியன்ஸ்லேருந்து நான் பார்த்துருப்பேன். அங்கே யுனானிமஸாக எல்லாருமே அந்த ஒரு 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 புத்துணர்ச்சியை பார்க்கும் போது இட் ரியலி இட்ஸ் லைக் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. தட்ஸ் த ஹோல் திங், யூனோ, வி ஆர் செலிப்ரேட்டிங் நவ் அண்ட் தட் இஸ் வண்டர்ஃபுல் டு சி. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸ் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணும் போது. தியாகு கேரக்டர் நிறைய இடத்துல அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ விக்டருக்கு அப்புறம் தியாகு தான். தேங்க்ஸ். ஸோ நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் எப்படி சார் பார்த்து பேச போகிறோம், ஏன்னா நான் அந்தளவு விக்டர் கேரக்டரில் ரொம்ப பாதிப்பாக இருந்தேன். ஐ எம் அ ஹார்ட் கோர் தலை ஃபேன். அப்படியா? ஸோ தலை அப்படின்னால எல்லாமே தலை தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எங்கள் தலைக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து இப்பா அப்படி ஹேரில் அப்படி போட்டுட்டு வரும்போது நான் இப்போது அப்படி தான் நினச்சேன், அந்த மாதிரி தான் இருப்பீங்க, எப்படி பேச போகிறேன் அப்படின்னு பாருங்கள், பேசும்போதே சிவர் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த விக்டர் கேரக்டர் வந்து பாதிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங், விக்டர் கேரக்டர் பார்க்கும்போது ஒரு அஜித் சாருக்கு ஆப்போஸ் பண்ணியிருக்கோம், ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் திரையில் என்ன ஃபீல் பண்ணீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாம் சரி என்ன வெளிப்பாடுனா, என்ன வந்து அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுட்டாங்க. எந்த ஒரு நேரத்துலேயும் என்னை வந்து எப்படி அஜித் சாருக்கான என்ன ஒரு ஒரு மரியாதை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டுச்சோ அதே மரியாதை தான் எனக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல. ஸோ நோ வேர் தே மேட் மீ ஃபீல் த டைம் நான் வந்து ஏதோ படத்தில் ஒரு ஆன்டை பண்ணுறேன்ற ஒரு ஃபீலே இல்லாமல், ஆஸ் ஈக்குவலான ஒரு விஷயம் இருந்தபோது தான் ஐ குட் கிவ் மை பெஸ்ட் தேர். எந்த நேரத்துலையும் என்னை வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கலை. அது வந்து அஜித் சாரும் ஹேவ் டு கிவ் தட் கிரெடிட் அண்ட் அதேமாதிரி கௌதம் சாரும் அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நம்ம முன்னாடி நிறைய பேசிட்டோம், அதுக்கான ஸ்பேஸிங் இருந்துச்சு இந்த விஷயங்கள். பட் ஆனால் விக்டர் கேரக்டருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெறி எனக்குள்ளே என்னன்னு தெரியல. அது வி ஹாவ் டு மேக் இட் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஏன்னா அந்த ஒரு அது அது அந்த அக்ரெஷன் வந்து அதுதான் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தது. ஒட்டச்சு வரணும், இது என்ன இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா பிகாஸ் இது டூ ஆர் டை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னென்னா ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு ஒரு வில்லனாக பண்ண போகிறோம். ஹீரோ பண்ணி அப்போ பார்த்து படங்கள் வந்து தடையற தாக்குன்ற படம் வெரி வெல் ரிசீவ். பட் பெரிய கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா மலைமலை, மாஞ்சாவேலு. மலைமலை இஸ் அ பிக் கமர்ஷியல் ஹிட். பட் இருந்தாலும் எனக்கு கன்சிக்யூட்டிவாக எனக்கு அந்த ஒரு ஹை ரேஸ் திருப்பி அடுத்த லெவலுக்கான ஒரு விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கரெக்டாக அமையலை. ஸோ பட் இதுக்கான ஒரு டிசிஷன் இப்போ எடுக்கிறோம். இது தப்பாக போச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதை படியெல்லாம் சறுக்கி விழுந்து கீழே போய்டு, திருப்பி திருப்பி டே ஒன்லேருந்து வரணுமே அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னை வந்து புஷ் பண்ணுச்சு. அந்த வெறி தான் நீங்கள் வந்து விக்டராக பார்த்தீங்க. அது வந்து வெளியில் வர்றதுக்கே எனக்கு இட் டுக் மீ டைம். எனக்கு குற்றம் 23 திருப்பி சேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுலேருந்து திருப்பி ஐ டு கெட் பேக் டு யூனோ ஸோ மெலோ டவுன் மீ. And the success actually gave me thought a lot of things.
ரொம்ப பக்குவப்படுத்திக்கான ஒரு விஷயமா எனக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் கொடுத்த எல்லா இன்டர்வியூலையுமே வந்து விக்டராக தான் இருந்தீங்க. ஸோ அருண் விஜய் இல்லைன்னா பார்த்துருக்கேன் ஆஸ் அ தலை ஃபேனாக வந்து, ஓ அருண் விஜய் சார் வந்து ஓகே ஆன்டி ஹீரோ பண்ண போகிறாரு, அது மாதிரி சார் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து அசியூம் பண்ணோம். ஆனால் இந்த லெவலில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ வெரி பிக் கம் பேக். ஆனால் நீங்கள் வந்து சொன்ன மாதிரியே ஓகே அஜித் சார் சொன்னவங்க தான், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்க லைஃப் அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபிலிம் அப்படின்னாலே என்னை அறிந்தார். ஸோ உங்கள் கேரியர்லேயும் அப்படி இருக்கும் நாங்கள் கண்டிப்பாக. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த படமாக இருந்துச்சு.